அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக தற்போது தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. சட்டவிரோதமாக ரயிலில் கொண்டுவரப்பட்ட சிலிண்டர் வெடித்துதான் இந்த தீ விபத்து நேரிட்டிருப்பதாக தற்போது தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. மதுரையில் சுற்றுலா ரயிலின் பெட்டியில் நிகழ்ந்த தீ விபத்து தொடர்பாக தற்போது தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. நாகர்கோவிலிருந்து மதுரைக்கு இன்று அதிகாலை 3:47 சுற்றுலா ரயில் வந்தடைந்த நிலையில் அதில் ஏற்பட்ட தீ விபத்து என்பது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிலிண்டரால் நேரிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, தற்போது ரயில்வே துறை என்னென்ன விளக்கங்களை கொடுத்திருக்கிறது? முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, லக்னோவிலிருந்து கடந்த ஆகஸ்ட் 17 63 பயணிகள் தென்னிந்திய ஆன்மீக சுற்றுலாவுக்காக ஐஆர்சிடிசியில் தனியார் அந்த முன்பதிவு இணையதளத்தில் அவர்கள் ஆன்மீக சுற்றுலாவுக்கு முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி முன்பதிவு செய்பவர்களுக்காக வழிநடுக அவர்கள் பயணத்திற்கு அந்தந்த ரயிலில் ஒவ்வொரு பெட்டி அவர்களுக்கான பயணத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த வகையில் இவர்கள் கடந்த ஆகஸ்ட் 17 லக்னோவிலிருந்து கிளம்பி வழிநடுக தென்னிந்தியாவில் பல்வேறு கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். செய்தவர்கள் தொடர்ந்து நேற்று நாகர்கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு நாகர்கோவில் ரயில் ஜங்ஷனில் இருந்து புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்று கிளம்பி இன்று அதிகாலை 3:45 அளவில் 4 ஒட்டி ரயிலானது மதுரை ரயில்வே நிலையத்திற்கு வந்திருக்கிறது. ரயில் நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய போடி லைன் என்கிற இடத்தில் இந்த பெட்டியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இந்த பெட்டியில் அவர்கள் தென்னிந்திய ஆன்மீக பயணம் என்பதால் இது ஒரு நெடுநாட்கள் ஆகும், கூடுதலாக நாட்கள் ஆகும் என்பதால் நீண்ட பயணம் என்பதால் அவர்கள் கைவசமாக சமைப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாத்திரங்கள், எண்ணெய், மளிகை பொருட்கள், இப்படி பல்வேறு காய்கறிகள், உருளை கிழங்கு போன்ற பொருட்கள் அனைத்தையுமே கொண்டு வந்திருக்கார்கள். அதோடு சேர்த்து ஒரு சிறிய ரக சிலிண்டர் ஒன்றையும் எடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த சிலிண்டரில் இன்று அதிகாலை இவர்கள் இங்கு சமைக்க முயற்சித்த பொழுது சிலிண்டர் வெடித்து இந்த விபத்தானது ஏற்பட்டு ஒரு பெட்டி முழுமையாக எரிந்திருக்கிறது. அந்த பெட்டியில் தீ பிடித்தவுடனாக பெரும்பாலானோர் இறங்கிய நிலையில் 9 உள்ளேயே சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல் கருகி 9 உயிரிழந்தார்கள். அவர்களில் 5 ஆண்கள், 3 ஒரு உடலை இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட முடியவில்லை என்கிற தகவலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து தொடர்பான விவகாரத்தில் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை, அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தென்னக ரயில்வே விளக்கத்தை அளித்திருக்கிறது. அதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் சட்டவிரோதமாக சமையல் எரிவாயு சிலிண்டரை கொண்டு வந்ததுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட சிலிண்டரே இவ்வளவு பெரிய விபத்துக்கும், இத்தனை 9 பலியாவதற்கும், 20 மேற்பட்டோர் காயமடைவதற்கும் இவ்வளவு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை தென்னக ரயில்வே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அதாவது இந்த ஐஆர்சிடிசி இணையதளம் மூலமாக யார் வேண்டுமானாலும் இந்த பிரைவேட் தனியார் கோச் என்றுதான் இதை குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த பிரைவேட் கோச்சில் முன்பதிவு செய்து பயணம் செய்யலாம் என்று இருக்கிறது. அவர்கள் யாரும் இது போன்ற தீ எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருட்களையும் கொண்டு செல்வதற்கு அனுமதி என்பது சட்ட ரீதியாகவே கிடையாது. அதையும் மீறி இவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக இதை கொண்டு வந்ததாக தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டு 9 உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கோரம் சோகம் என்பது இன்று அதிகாலை நிகழ்ந்திருக்கிறது. சம்பவ இடத்தில் அமைச்சர் மூர்த்தி, ஆட்சியர் சங்கீதா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், தென்னக ரயில்வே அதிகாரிகள் அனைவரும் ஆய்வு செய்திருந்தார்கள். அதை தொடர்ந்து காயம்பட்டவர்களுக்கான சிகிச்சைகள், உயர் சிகிச்சை என்பது ரயில்வே மருத்துவமனையில் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலை என்பது இருக்கிறது. தொடர்ந்து அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பெரிய அடுத்தகடுத்த நடவடிக்கைகள் தெரிய வரும். இந்த சட்டவிரோதமாக சிலிண்டரை கொண்டு வந்தார்கள் என்று தென்னக ரயில்வே தெரிவிக்கிறது. சட்டவிரோதமாக சிலிண்டரை எப்படி அவர்களால் கொண்டு வர முடிந்தது என்கிற ஒரு அடுத்த மிகப்பெரிய கேள்வி எழுகிறது.
தனியார் இணையதளம் மூலமாக ஐஆர்சிடிசி மூலமாக முன்பதிவு செய்து வரப்பட்ட அந்த சுற்றுலா கோச் என்றாலும் இங்கு பயணிக்கக்கூடிய பயணிகளையும் பரிசோதனை செய்ய வேண்டியது, அவர்களையும் கண்காணிக்க வேண்டியது ரயில்வே அதிகாரிகளுடைய தலையாய கடமைகளில் ஒன்று. அதை இவர்கள் செய்ய தவறியிருந்தார்கள் என்றுதான் இந்த விபத்து நமக்கு காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ரயில்வே அதிகாரிகள், காவல், ரயில்வே போலீசார் இதில் பயணித்த பயணம் செய்திகள், பயணிகளுடைய உடமைகளை அவர்கள் சோதனை செய்யவில்லை என்ற ஒரு நிலையை இந்த விபத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. சட்டவிரோதமாக சிலிண்டரை கொண்டு வந்தார்கள் என தென்னக ரயில்வே தெரிவிக்கிறது. சட்டவிரோதமாக எப்படி சிலிண்டரை கொண்டு வர முடிந்தது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதற்கு ரயில்வே பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி.